நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சடனாக ஒரு நியூஸ் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதாவது வாரிசு படமும் துணிவு படமும் பொங்கலுக்கு வர்றதா ஒரு நியூஸ் பார்த்துருந்தோம். ஸோ இதை பற்றி திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவரான திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள்கிட்ட கேட்டதுக்கு, ஆமாம், ரெண்டு படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறது உண்மைதான், பட் துணிவு படம் வாரிசுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஜனவரி 11th ரிலீஸ் ஆகும், தென் ஜனவரி 13th வாரிசு வருது, அண்ட் ரெண்டு படங்களுக்குமே ஏறத்தாழ ஈக்குவலான தியேட்டர்ஸை கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ கிளாஷு கன்ஃபார்ம் போல. பட் இருந்தாலுமே துணிவு படத்தோட ப்ரொடியூசரான போனி கபூர் கிட்ட இருந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும். ஏன்னா துணிவு படம் ஜனவரியில் வர்றது கன்ஃபார்ம், பட் ஆனால் துணிவு டீம் ஜனவரி 26 வரலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஜனவரி 12 or 26 ரெண்டு டேட்ல எது கன்ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் படத்தோட கண்டென்ட் எது கிளிக் ஆகுதோ அந்த படத்துக்கு தியேட்டர்ஸ் அதிகரிக்கும். பட் ஆனா துணிவு படம் ஒரு நாள் முன்னாடி வர்றதால அந்த படம் முதல் நாள் வைக்கிற ரெக்கார்டை நம்ம அடுத்த நாளே பிரேக் பண்ணிடலாம். சோ அது ஒரு அட்வான்டேஜ். பட் எந்த படத்துக்கு தியேட்டர் அதிகமா கிடைக்குதோ அதுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும். அண்ட் துணிவு படத்தை உதயநிதி அவர்கள் ரெஜைன் மூலமா ரிலீஸ் பண்ணாலும் எனக்கு என்னமோ வாரிசு படத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தியேட்டர் கிடைக்குன்னு தோணுது. ஏன்னா வாரிசு ஃபேமிலி படம், அண்ட் அது மட்டும் இல்லாம பீஸ்ட் சரியா போகலனாலும் இது வந்து தளபதியோட காலம், சோ அவர் பிரைம் ஃபார்ம்ல இருக்காரு, அதனால கூட்டம் வாரிசுக்கு தான் அதிகமாக வரும். ஸோ வாரிசுக்கு தியேட்டர் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் கண்டென்ட்ல எது கிளிக் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு ஃபேன்ஸுக்கு இடையில எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும். ஓகே, இந்த கிளாஷ் பற்றினா உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பற்றினா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம G4 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.